ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். எல்லாருக்குமே இந்த ஆசை இருந்திருக்கும்ல, எப்படி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சக்சஸ் மீட்ல பேசி நம்மளும் நாலு பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருந்திருக்கும். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் டுடே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் பேர் கிருத்திகா, நான் வந்து ஆர்ஆர்பிடிஓவும் கிளர்க்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் காடுக்கு இந்த நாலேஜ், இந்த சாய்ஸ், இந்த சான்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நம்ம அகாடமிக்கு, நம்ம நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம்ல, டெசிஷன் மேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும், எங்கே போகலாம், எப்படி படிக்கலாம், வீட்லேயே இருந்து படிக்க முடியுமா, இல்லை வெளியே தான் போகணுமா அப்படின்லாம் நிறைய யோசனை இருந்திருக்கும். நிறைய பேரும் ஐடியாலாம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்மளுக்குன்னு உள்ள ஒன்று தோணும் இல்லையா, நம்ம டெசிஷன் நம்ம மனசு சொல்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்தது தான் சரி கண்டிப்பாக இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி வந்தது தான் இங்கே தூத்துக்குடி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த அகாடமிக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ராஜா சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. இங்கே வந்தப்போ எப்பயுமே பயமாகவே இருக்கும், எக்ஸாம் வந்துட்டாலே நோட்டிபிகேஷன் பார்த்துட்டாலே வந்து கிளியர் ஆகுமா அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆனால் சார் எப்பயுமே நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி, ரிசல்ட்டோ ஏதாவது ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டோ மெயின்ஸ் ரிசல்ட்டோ எது வந்தாலும் வந்து உங்களால முடியும் கண்டிப்பாக, இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எங்களை படிக்க வைக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம நிறைய உண்மையாகவே லைஃப் ஹிஸ்டரியில் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற பர்சன்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி அவங்கள எடுத்து நான் நிறைய ஐடியாஸ் கற்றுருக்கேன். இப்போ நம்ம ஜேகே ரவுலிங்லாம் தெரியும்ல, அவங்களாம் சும்மா நிறைய ஸ்டோரி அவங்க எழுதின உடனே பப்ளிஷ் பண்ணிடலாம், அவங்களாம் வந்து ஸ்டோரி ஹாரி பாட்டர் எழுதி ஒரு 12 பப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க ஸ்டோரிஸ் ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஆனால் அந்த ஐடியா அவங்களுக்கு எங்கே இருந்து வந்தது, டக்குன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் அந்த ஐடியா வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸாமில் என்னது, நம்மளுக்கு அந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆகிட்டா அந்த க்வெஸ்சன் அட்டம் பண்ணிடுவோம்ல, இது நிறையாவே யோசிச்சிருப்பீங்க, இந்த லாஜிக் எப்படி அப்படின்னு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா அந்த க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிடலாம். இது டிஐலாம் போடுறப்போ அந்த மாதிரி அந்த ஐடியா தெரிஞ்சிட்டாலே அந்த 5 க்வெஸ்சன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ என்ன ஆகும், மார்க் நல்லா வரும்ல. இந்த மாதிரி நான் படித்தது எப்பயுமே என்னதான், நம்ம அகாடமி ஆப்பில் மட்டும்தான் டெஸ்ட் போடுதான், ஆனால் என்ன அது ஒரு நாள் கூட டெஸ்ட் போடாமல் இருந்ததே கிடையாது. இந்த ரிசல்ட் வர்ற வந்து அகாடமி ஜாயின் பண்ணதுலேருந்து ரிசல்ட் வர்ற அன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட டெஸ்ட் போடாமல் இருக்க மாட்டேன். ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டோ இல்லை செக்ஷனல் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றாவது போட்டுருவேன். அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எஃபர்ட் போட்டால் என்னது கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ், கங்க்ராட்ஸ். இங்கே எல்லாம் நிறைய பேர் கூட படித்தவங்க எல்லாமே பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து பேசி மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் இங்கே இருக்கிற எல்லாருக்கும். அதே மாதிரி நம்மளோட வீக்னஸ் எப்பயுமே என்னது, நம்ம ஏதாவது முடியல அப்படின்னா என்னது கிவ் அப் பண்ணிடுவோம். ஆனால் அப்படி விடாமல் நம்மளை நம்பி நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாருமே ஒரு அட்டம்ப்ட்ல கிளியர் ஆகலை, 2, 3, 4 ஆச்சு அப்படின்னாலும், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சுனாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ், IAS Academy, வெற்றியின் முகவரி.